வாட்ஸ்அப் ஆப்ல பேக்கப் பண்ணக்கூடிய சேர்ஸ் வந்து எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணக்கூடிய சேர்ஸ் எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளவு அப்படின்றத செட் பண்ணுவீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய சேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கூகுள் டிரைவ்ல ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் டெய்ல தான் பாத்தீங்கன்னா வந்து பேக்கப் பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்களோட கூகுள் டிரைவ்ல போயிட்டு தான் நீங்க வந்து இந்த சாட் பேக்கப் அப்படின்றத வந்து டெலிட் பண்ண முடியும். நீங்க வாட்ஸ்அப்ல எந்த ஜிமெயில் ஐடியில பேக்கப் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியில இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து கூகுள் டிரைவ்ல வந்து நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா சைட்ல த்ரீ டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா பேக்கப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருப்பாங்க. சைட்ல இருக்கக்கூடிய த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி டெலிட் பேக்கப் அப்படின்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வந்து டெலிட் ஆயிடும். இந்த சாட் பேக்கப் வந்து கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிடும். ஸோ இப்போ எப்படி வந்து வாட்ஸ்அப்ல நம்ம பேக்கப் பண்ணிக்கக்கூடிய சாட்ஸ் வந்து டெலிட் பண்றது அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.